சனி லியோன் எல்லாத்துமே தெரியும், ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு, நிறைய ஆண்களோட கனவு கண்ணி அப்படின்னே சொல்லாங்க. அதையும் தாண்டி நல்ல ஒரு ஹியூமன், நல்ல ஒரு பெரிய மனசு இருக்கிற பர்சன் அப்படின்னே சொல்ல முடியும். நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சனி லியோன் ஃபன்னியா ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் காலேஜ்ல எல்லாரும் மீட் பண்றேன், கண்டிப்பா செமஸ்டர் அப்ப பாக்குறேன், கண்டிப்பா என் கிளாஸ்ல நீங்க எல்லாம் அட்டெண்டன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருந்த அந்த ட்வீட் பதிவு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பல ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிப்ளை ட்வீட் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய நெட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயங்கரமாக ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு சனி லியோன் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பற்றி. ஜிவி பிரகாஷ் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சூப்பர் டூப்பர் ஃபேன் பேஸ் இருக்குது, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு சிங்கர், மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகங்கள் இருக்குது. ஒரு பயங்கரமான மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னே சொல்லாங்க. பல படங்கள் பேக் டு பேக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கண்டிப்பா எல்லாத்துமே தெரியும், தமிழ்ல ஒரு பயங்கரமான முன்னணி ஸ்டார் அப்படின்னே சொல்ல முடியும். இப்போ அவரோட ஒரு பெரிய ட்ரீம் நிறைவேறிட்டு வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, ஜி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான இங்கிலீஷ் ஆல்பம், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் ஆல்பம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய கனவா செப்டம்பர் 17th பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கா ரிலீஸ் பண்ண போறேன், கோல்ட் நைட்ஸ் அப்படிங்கிற பேர்ல. சோ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாருமே இங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி பகிர்ந்திருக்காரு. ட்விட்டர் பக்கத்துல அவர் போட்ட அந்த பதிவு சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இத்தனை நாள் வந்து தொடர்ந்து சுரரை போற்று த மோஸ்ட் அவைட்டட் பிலிம், எல்லாத்துமே தெரியும் பயங்கர வெயிட்டிங்ல காத்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தை டோடி என்டர்டைன்மெண்ட்ஸோட இணைஞ்சு சிக்கே என்டர்டைன்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை சுதா குங்குரா இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் மாசை இசையமைச்சிருக்காரு. இசையமைச்சர் எல்லா படலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லாங்க. ரீசெண்டா இந்த திரைப்படத்தை ஓடிடி தளத்தில் வெளியிட போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பல பேத்துக்கு ஷாக்கிங்கா இருந்தாலுமே இப்ப இந்த சமயத்துல வேற வழி இல்லை அப்படிங்கறது எதுக்குதான் ஆகணும். சுரரை போற்று வந்து பாத்தீங்கன்னா கமிங் அக்டோபர் 30th வந்து அமேசான் பிரைம் அப்படிங்கிற ஓடிடி தளத்துல வெளியாக போகுது. எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. இதை குறித்து பல பேர் பல விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அந்த வகையில ரீசெண்டா மூவி டீமோட இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, மூவி டீமோட நல்ல ஆலோசனை செய்து இந்த திரைப்படத்துல ஒரு வருமானத்துல இருந்து 5 கோடி ரூபாயை பல்வேறு டிஸ்ட்ரிபியூஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதியை இப்ப நிறைவேற்றிருக்காரு சூர்யா. ஆமாங்க, சிறுரை போற்று வருமானத்துல இருந்து 5 crores வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை வந்து சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, வாங்க பாக்கலாம். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1.5 crores வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் திருவிழுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூர்யா சார்பில் இருந்து அவங்க தந்தை சிவகுமார் அவர்கள் இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1.25 கொடுத்திருக்காரு. அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து பெப்சி அமைப்புக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல குறிப்பாக 20 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கத்திற்கும், 30 லட்சம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், 20 லட்சம் நடிகர் சங்கத்துக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் சந்தோஷப்பட வச்சிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். என்னதான் தியேட்டர்கள் ரிலீஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்க சைட்ல இருந்து அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியுமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா சூர்யா அவர்களோட சூரியப்பொடி திரைப்படத்துக்காக பலரும் வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சூர்யா அவர்கள் அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திருக்காரு, இதனால பல பேர் பாடல்கள் தெரிவிக்கிறாங்க. கலக்கல் டீம் சார்பா வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கும் சரி, சூரிய போற்று படத்துக்கும் சரி, ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்கிராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். நீங்க எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு, மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல இந்த படி சினிமா நியூஸ் எல்லாம் கேட்கணும்னா பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. அண்டர் டைம் பாஃபன் ஸ்வாதி கிருஷ்ணன், டேட் ஆஃப் பர்த் டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.